காங்கிரஸ் உடைய வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கனாலே அவர்கள் எதையுமே நேர்மையாக செய்யாதவர்கள். பிரதமராக இருந்த, பிரதமர் வேட்பாளராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவருடைய கட்சியினுடைய சேர்ந்த அந்த அவருடைய இறப்பின் பின்னணியை நீங்க பாத்தீங்கனாலே அதுல எவ்வளவு விதமான கேள்விகள் இருக்கின்றது, முரண்பாடான விஷயங்கள் இருக்கின்றது என்பது மக்களுக்கு தெரியும். அப்போ தன் தலைவனை பலி கொடுத்தேனும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களும் அதனுடைய தொண்டர்களும் முக்கியமாக அந்த அரசு பதவிக்காக போட்டி போடக்கூடிய அந்த அகோர பசி கொண்ட, ஆட்சி பசி கொண்ட இவர்களுடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக அரசாங்கத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்த காரணத்தினால் தான் பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடுப்புக்கு பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த ஒரு தலைவனை இழந்த அதே காங்கிரஸ் இதே திமுகவோட கூட்டணி வச்சாங்க. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களையும் காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் தன்னுடைய சொந்த தலைவனையும் பலி கொடுத்து ஆட்சியை பிடித்தது தான் இந்த காங்கிரஸ். அவர்களை விவசாயிகள் என்று நீங்கள் தயவு செய்து சொல்லாதீர்கள், அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அங்கே இருந்தவர்கள் காங்கிரஸாலும் எதிர்கட்சிகளாலும் தூண்டிவிடப்பட்ட தீவிரவாத கும்பல் தான் அங்கே இருந்து செய்தார்களை ஒழிய விவசாயிகள் என்ற பெயரில் விவசாயிகள் அதை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. திரும்ப திரும்ப சொல்றேன் கேளுங்களேன், வேளாண் போராட்டம் முடிந்து விட்டதுங்க. பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார்கள், உண்மையான விவசாயிகளுக்காக மிகுந்த கனந்த மனத்துடன் நான் போராட்ட இந்த மூன்று சட்டங்களை வாபஸ் பெறுகிறோம் அறிவிச்சிட்டாங்க. அவர்கள் அறிவித்ததை பொறுக்க முடியாமல் இந்த காங்கிரஸ்காரர்கள் இவர்கள் செய்த வேலைங்க. இப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து நாட்டு மக்களுக்கோ அவர்களுக்கு தங்களை தவிர வேறு ஏதும், தங்களையும் தங்கள் குடும்பத்தை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்கள் தான் காங்கிரசும் திமுகவும். இவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிப்பதில் வல்லவர்கள். அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனசாட்சி உள்ள ஒரு இந்தியனாக, ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அவர் இருந்திருந்தால் அவர் செய்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்றி நேரம் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். பாரதத்துக்குரிய பிரதமர் என்பவர் ஒரு கட்சிக்கான பிரதமர் இல்லை, ஒரு கட்சிக்கோ ஒரு மாநிலத்துக்கான ஒரு பிரதமர் இல்லை. அவர் நாட்டிற்கான பிரதமர், இந்திய திருநாட்டிற்கான மொத்த இந்திய மக்களுக்கான பிரதமராக இருக்கக்கூடிய அவரை அவர்களுக்கு உரிய பாதுகாப்பில் குறைபாடு வைத்து அதை மூலம் அவரை இழிவுபடுத்தியதாக நினைக்கக்கூடிய இந்த பஞ்சாபில் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸுடைய அரசாங்கமானது கண்டிப்பாக அவர்களுடைய தலைவராக இந்த சீஃப் மினிஸ்டர் கூடிய சன்னி அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்நேரத்துக்கு ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று இந்தியா முழுக்க பல இடங்களில் பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அமைதியான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாரத பிரதமருக்கு உரிய அந்த பாதுகாப்பில் குறை வைத்த அதிகாரிகள் கண்டிப்பாக விசாரணை வளையத்திற்கு உட்பட்டு அவர்கள் மீதும் கடுமையான தண்டனை பாய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த கூட்டம் என்பது அவர்கள் வந்து கட்சி கூட்டத்துக்காக அவர்கள் வரவில்லை. ஒரு 42,000 கோடி நலத்திட்டங்களை பஞ்சாபிற்கு வழங்குவதற்காகத்தான அந்த கூட்டமே ஒழிய கட்சியினருக்காக நடைபெற்ற கூட்டத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் அங்கு செல்லவில்லை, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அவர்களுக்கு இது வந்து இதை திசை திருப்புவதற்காக திரு சன்னி அவர்கள் வந்து என்ன வேணால் பேசலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இன்றைக்கி எதை செய்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளை வைத்து போராட்டம் நடத்தி அதன் மூலம் நாட்டினுடைய அமைதியை குலைக்க பார்த்தார்கள். ஆனால் பாரத பிரதமர் மக்களுடைய நன்மைக்காகவும் உண்மையான விவசாயிகளுடைய நலனுக்காகவும் தான் அந்த திட்டங்களை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். அவர்களுடைய அறிவிப்பை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்கள் வந்து மேலும் மக்களை எப்படி தூண்டலாம்? ஏன்னா நீங்கள் காங்கிரஸுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அவர்கள் எதையுமே நேர்மையாக செய்யாதவர்கள். எதையுமே அவர்கள் நேர்மையாக செய்யாத ஒரு காரணத்தினால் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக என்ன கருத்தை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் கொடுப்பார்கள். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த, பிரதமர் வேட்பாளராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவருடைய கட்சியினுடைய சேர்ந்த அந்த அவருடைய இறப்பின் பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் எவ்வளவு விதமான கேள்விகள் இருக்கின்றது, முரண்பாடான விஷயங்கள் இருக்கின்றது என்பது மக்களுக்கு தெரியும். அப்போ தன் தலைவனை பலி கொடுத்தேனும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களும் அதனுடைய தொண்டர்களும் முக்கியமாக அந்த அரசு பதவிக்காக போட்டி போடக்கூடிய அந்த அகோர பசி கொண்ட, ஆட்சி பசி கொண்ட இவர்களுடன் இருக்கக்கூடிய
காங்கிரஸ் எதை பற்றி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதாவது ஒருத்தர் இப்போ வந்து ஒரு தமிழகத்திற்கு அந்த பாரத பிரதமர் வரும்பாரு, அங்கே வரும்பொழுது அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் வரும்பொழுது இங்கே அரசாங்கத்தில் இருந்தது திமுக அரசாங்கம், ஆனால் அந்த திமுக அரசாங்கத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்த காரணத்தினால் தான் பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடுப்புக்கு பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த ஒரு தலைவரை இழந்த அதே காங்கிரஸ் இதே திமுகவோட கூட்டணி வச்சாங்க. அதே அதுலேயும் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, பலவிதமான விஷயங்கள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு வேண்டும். முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய தலைவர் ஒருத்தர் வராரு, அதுவும் பாரத பிரதமராக இருக்கக்கூடியவர் வருகிறார் என்றால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு அந்த நேரத்தில் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுவே அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் கூட வந்து ஈவினிங் வந்து அந்த ஒரு இடத்தில் வந்து தமிழகத்தில் உள்ள மாநில தலைவர்கள் யாருமே அவரோடு இல்லாத அளவிற்கு அவர் ஒருவர் மட்டும்தானே பலியானார். அதாவது எல்லாரும் பலியாகணும்னு சொல்லலை, ஆனால் அந்த பலியானதில் நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பியூரோக்ராட்ஸ், அதாவது அரசு அதிகாரிகள், காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், முக்கியமாக அதில் ஒரு இஸ்லாமியரும் அதில் பலியாகி இருக்கிறார். இப்படி அதாவது காவல்துறை இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களையும் காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் தன்னுடைய சொந்த தலைவனையும் பலி கொடுத்து ஆட்சியை பிடித்தது தான் இந்த காங்கிரஸ். அவன் அப்படிப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் சன்னி அவர்கள் இப்படிப்பட்ட பொய்கை கூறுவது வந்து வியப்புக்குரிய விஷயம் இல்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், ஏன்னா அவர் தவறு செய்து விட்டார். ஏன்னா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அதை புரோட்டோகாலில் வரக்கூடிய அதிகாரிகள் சென்றாலே அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற பொழுது பாரத பிரதமருக்குரிய பாதுகாப்பு வழங்காமல் அதில் குறைபாடாக இருந்து அதில் அலட்சியமாக இருந்த சன்னி அவர்கள் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு, அதாவது ஒரு மனசாட்சி உள்ள ஒரு இந்தியனாக ஒரு நல்ல ஒரு குடிமகனாக அவர் இருந்திருந்தால் அவர் செய்த தவறுக்கு அவர் பொறுப்பேற்றி நேரம் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அவர் ராஜினாமா செய்யாமல் இப்படிப்பட்ட பொய்களை கூறி தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தான் சார்ந்திருக்கும் கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். 10,000 போலீசார்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, எந்த ஒரு வன்முறையான நிகழல. அப்படி இருக்கும்போது இந்திய மத்திய பிரிவு கையில தான் வந்து இது பாதுகாப்பான எல்லா நடைமுறைகளும் இருக்கு. மாநில அரசாங்கத்துடைய, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு என்பது அந்தந்த புரோட்டோகால் பிரகாரம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்துதான் இருக்கும். இதை வந்து இவர்கள் வந்து என்ன காரணங்கள் வேணா கூறலாம், அவர்கள் வந்து அவருடைய அரசாங்க அதிகாரிகளை இங்கே கூட்டு கொண்டு வரப்போவதில்லை, மத்திய அரசாங்க அதிகாரிகள் இங்கே வரப்போவதில்லை. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வளையத்துக்கு உட்பட்ட என்எஸ்ஜி அதிகாரிகளோ மற்ற அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகளோ இங்கே வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு செல்கிறாரோ அந்தந்த மாநில காவல்துறை தலைமையிடம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விவரித்து அந்த பாதுகாப்பு வளையத்தை அவர்கள் உறுதிதான் செய்வார்கள். இன்னொன்று, ஹெலிகாப்டர் காரணம் பதிண்டாவிலும் தள்ளி வைக்கப்பட்டு பாரத பிரதமர் அவர்கள் 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு எல்லா கிளியரன்ஸும் ஆயிருக்கு, ரோடு மூலமாக இவர் செல்லலாம் என்று அரசாங்கத்திடம், பஞ்சாப் தலைமை அரசாங்கத்திடம் இருந்து அவர்களுக்கு அறிவிப்பு வந்தவுடன் தான் இவர்கள் இந்த சாலையில் வருகிறார்கள். இன்னொரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஒரு முக்கியமான ஒரு ஒரு சிறு நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வர்றாருன்னா ஒரு உடனே இவங்க வந்து எல்லா ரோடையும் தானே பிளாக் பண்ணுறாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்தாலும் சரி, ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய, இப்போ தமிழகத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழக முதல்வர் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் சென்றால் கூட வழிகள் வந்து மறிக்கப்படுகின்றது. அப்போ சுத்தி இருக்கிற எல்லா வகைகளையும், ஒரு இடத்தில் அவர் செல்கிறார் என்றால் அந்த சாலையை இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பை இவர்கள் உறுதி செய்து விட்டு தானே இவர்கள் வந்து அழைத்திருக்க வேண்டும். இப்போ நாங்கள் உறுதி செய்துட்டோம், பாதுகாப்பை நாங்கள் சரி பண்ணிவிட்டோம், நீங்க வரலாம் என்று சொல்லிவிட்டு வரும் வழியில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது? இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி, திட்டமிட்ட ஒரு செயல். அவர்களுடைய பாதுகாப்பில் அவர்கள் குறைவைத்திருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பை சரியாக கொடுக்கவில்லை. இந்த பாதுகாப்பு என்பது பாரத பிரதமருக்கான பாதுகாப்பு மட்டுமல்ல, பாரதத்திற்கான ஒரு அந்த பாதுகாப்பிற்கான ஒரு கேள்விக்குறியை இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது தவறான ஒரு முன்னுதாரணம். அதாவது இவங்க எதை கொடுத்தேன் இவர்கள், நான் திரும்ப சொல்கிறேன், இவங்க ஆட்சி பசியில் அகோர பசியில் இருப்பவர்கள் பாரத பிரதமரை வந்து அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவருடைய உயிருக்கு பாதகம் அளிக்கும் வகையில் இப்படிப்பட்ட செயலை செய்திருப்பது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இப்படிப்பட்ட செயலை செய்தவர்களுக்கு வந்து எந்த விதமான நீங்கள் வந்து இவங்க இப்படி சொன்னாங்க நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னால் அவர் வந்து பஞ்சாபுடைய முதல்வர், அவர் வந்து அவருடைய தலைமையின் கீழ் தான் அந்த காவல்துறை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து அவர்கள் உறுதி செய்த பின்னர் தான்
தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ தவறு முழுக்க முழுக்க பஞ்சாப் காவல்துறையிடமும் பஞ்சாப் தலைமை பஞ்சாப் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சன்னி அவர்களிடம் அவர்களுடைய அவர் சார்ந்த துறையிடமும் இருக்கும் பொழுது இதற்கு எப்படி மத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் பொறுப்பாவார்கள்? இது முழுக்க முழுக்க இவர்களுடைய பஞ்சாப் அவருடைய சார்ந்தவர்களுடைய, ஏன்னா விவசாயிகளின் நலன் கருதி அவர்கள் அதை வாபஸ் பெற்றது இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னும் வந்து அதை தூண்டிவிட்டு தீவிரவாத தனத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. அதை தடைப்பட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட பொய்களை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மேலும் ஒரு காரணம் நீங்கள் கவனிக்கணும், ஒரு வருஷத்துக்கு மேலாக டெல்லியில் வந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க. அவங்க அந்த கடும் குளிர் வெயில் தூசி எதுவுமே பார்க்காம தான் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மக்களுக்கான மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? இல்லை, நீங்கள் அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களுக்கு அந்த விவசாய போராட்டத்திற்கு ஒரு சிறு தடை கூட மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படவில்லை. போன ஜனவரி 26ஆம் தேதி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து செங்கோட்டையை நோக்கி பேரணி போய் வேறு விதமாக காலிஸ்தான் வாழ்க என்று குரல் கொடுத்தவர்கள் தான் அங்கே இருந்தவர்கள். அவர்களை விவசாயிகள் என்று நீங்கள் தயவு செய்து சொல்லாதீர்கள், அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அங்கே இருந்தவர்கள் காங்கிரஸாலும் எதிர்கட்சிகளாலும் தூண்டிவிடப்பட்ட தீவிரவாத கும்பல் தான் அங்கே இருந்து செய்தார்களை ஒழிய விவசாயிகள் என்ற பெயரில் விவசாயிகள் அதை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னா நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் விவசாயம் வாழ்க, எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுக்கு வெற்றி கொடுங்கன்னு சொல்லாமல் காலிஸ்தான் வாழ்க என்று அங்கே போய் அவங்க குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செங்கோட்டையில் சென்று கொடியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட காவல்துறை அதிகாரி அவர்கள் அடித்த போது கூட, அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் அடித்த போது கூட அவர்களை திருப்பி அடிக்காமல் கண்ணீர் புகை மட்டும் விட்டு அவர்களை கலைத்தது தான் அந்த மத்திய அரசாங்கம். அப்படிப்பட்ட மத்திய அரசாங்கத்தின் மீது வீணாக பழி சுமத்தி வருகின்ற எலெக்ஷனை மனசில் வச்சு இவங்க வந்து திரு மோடிஜி அவர்கள் மீது ஒரு பழி சுமத்துவதற்காக அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டு அதில் தோல்வியடைந்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக இதில் நீங்கள் வந்து எந்த விதமான இதை வந்து சப்போர்ட் பண்ணி யார் பேசினாலும் அது மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம். அவர்கள் இது வந்து தேசியத்துக்கோ இல்லை கட்சி சார்போ நாங்கள் பேசவில்லை. கண்டிப்பாக பாரத பிரதமர் என்பவர் அவருடைய அவருக்குரிய பாதுகாப்பு அங்கே அளிக்கப்படாமல் தவறிவிட்டது பஞ்சாப் அரசு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை வந்து இங்கே வந்து இருந்தாங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அவர்கள் அதாவது இவர்களுடைய திட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஈகோ பார்த்தோ இல்லை இவர்களை தண்டிக்க வேண்டும் என்றோ இவர்களை தண்டிக்க வேண்டும் என்றோ அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் அந்த சட்டங்களால் இவர்கள் வந்து இந்த உண்மையான விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட தீவிரவாத தூண்டுதல்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் கெடுத்து குடிச்சவராக்கி. இப்போ நீங்க ஒரு விவசாய சட்டத்தை எல்லோரும் எதிர்க்கணும்னா பஞ்சாப்காரங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறாங்க? மற்ற மாநிலங்கள் அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இல்லையே. கர்நாடகாவில் விவசாயம் இல்லையா, தமிழகத்தில் விவசாயம் இல்லையா, ஆந்திராவில் விவசாயம் இல்லையா, மற்ற எந்த இடங்களும் விவசாயம் இல்லையா? இது முழுக்க முழுக்க அங்கு இருக்கின்ற அந்த புரோக்கர் அதாவது அந்த விவசாய வேளாண் தரகர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு போராட்டம். அதற்கு தூண்டுதலாக இருந்து பண உதவி செய்து அதை மேலும் தீவிரமாக ஆக்கியது காங்கிரஸும் மதவாத சக்திகளாக இருக்கக்கூடிய அனைத்து தீவிரவாத சக்திகளும் தான் அங்கே இருந்து அவர்கள் போராட்டம் செய்தார்களே ஒழிய மக்களுடைய மனநிலையோ இதில் கேள்விக்குறியாக இருப்பது பாரத பிரதமருக்கு இவர்கள் உரிய பாதுகாப்பு பஞ்சாப் அரசு அளிக்கவில்லை. அவர்கள் அடிக்க தவறிவிட்டார்கள். அது எந்த காரணமாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். வேளாண் சட்டங்களை எதிர்த்து இங்கிருந்து திமுக அரசு தமிழகத்திலேயே பெரும்பான்மையான கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் தான் செஞ்சாங்க. தொடர் போராட்டம் பண்ணலை யாரும். ஏன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அதாவது நாங்களும் இருக்கோம் என்று எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னா முதல் விஷயம் இப்போ தமிழ்நாடு போன்ற தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன எடுத்திங்கன்னா பாரத பிரதமர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் உடனே எடுத்துருவாங்க. அது என்ன திட்டம் என்று பார்க்காமல் கூட இவர்கள் எதிர்ப்பதற்கு ஒரு கும்பல் தயாராக இருந்தார்கள். இதிலே நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து திமுக போன்ற அரசுகள் வந்து செஞ்சாங்கன்னு. இதே திமுக அரசாங்கம் வந்து என்ன கொரோனாவில் இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூட தான் அவர்கள் போராட்டம் செய்தார்கள். அதே மாதிரி போன தடவை வந்து பொங்கலுக்கு 5000 கொடுக்கும் பொழுது இவர்கள் 5000 பத்தாது, 5000 2500 பத்தாது, 5000 கூடு என்று போராட்டம் செய்தவர்கள் தான் இதே திமுக அரசாங்கம். ஆனால் இன்று அவர்கள் ஆளும் அரசாங்கம் இருக்கும் பொழுது 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கல கொரோனாவில் இருந்தவர்களுக்காக. 2 இப்போ பொங்கலுக்கு அவர்கள் என்ன கொடுத்தார்கள்? பொங்கலுக்கான பணம் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. நான் சொல்ல வருது தொடர் போராட்டம் அவங்க பண்ணலன்றீங்க. வள்ளூர் கூடத்துல விவசாய சட்டத்துல என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு எல்லாமே சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க.
இல்லை ஆர்ப்பாட்டம், அதாவது ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் அவர்கள் பண்ணினார்கள். இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று எல்லா விவசாயிகளும் நினைத்திருந்தால் எல்லா மாநிலத்திலும் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்களா இல்லையா? பண்ணலையே. இல்லை இல்லை, நீங்கள் பஞ்சாபு பஞ்சாப்னு திரும்ப எழுக்காதீங்க. பஞ்சாபில் இந்த தொடர் போராட்டத்திற்கான முக்கியமான காரணம், நான் திரும்ப சொல்கிறேன், விவசாயிகளுடைய போராட்டம் அல்ல அது. அவர்கள் காலிஸ்தான் வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். அவர்கள் மதவாத தீவிரவாத சக்திகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கின்ற வேளாண் தரகர்கள் தங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக விவசாயிகளை, தங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விவசாயிகளை ஒரு நாலு பேரை கூட்டு வந்து வச்சு 400 பேர் இந்த பட தீவிரவாத கும்பலை சேர்ந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டு தான் அங்கே வந்து இந்த மாதிரியான போராட்டத்தை கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் அந்த இந்த உண்மையான, அதாவது மக்களுக்கான தலைவராக, மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பாரத பிரதமர் ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட பார்க்காம அவர் வந்து 3 சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுவோம் அறிவித்திருந்தார். அப்போ அந்த அறிவிப்பை இவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா அவர், அதாவது பாரத பிரதமர் மிக தெளிவாக எல்லா உரையிலும் சொல்லியிருக்கிறார், மக்களுக்கான அரசாங்கமாகத்தான் இந்த மத்திய அரசாங்கம் இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் அவர் உறுதி செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை எதிர்பார்க்காத இப்படிப்பட்டவர்கள் அவர்களை வந்து அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு, அவர்கள் மீது சேரவிருவதாக நினைத்து கொண்டு இவர்கள் மக்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் உச்சகட்டமாக, அந்த ஆட்சி பசியின் உச்சகட்டமாக இன்று அவர்கள் இப்படிப்பட்ட பாதுகாப்பு விதி மீறலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது தனியார் மயமானது இன்னைக்கு நேத்தியில் காங்கிரஸ் பிரியிலேருந்தே நடந்திருக்கு. இல்லை இல்லை, காங்கிரஸ் பிரியிலேருந்தே நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இவர்கள் செய்திருப்பது என்னென்னா, விவசாயிகள் செய்த போராட்டம் நீங்கள் சொன்னீங்க, விவசாயிகள்னு நீங்கள் அவங்கள சொன்னால் கூட அவர்களுக்கு வந்து யாரும் வந்து உங்கள் கார்ப்பரேட் உள்ளே கொண்டு கொடுக்க முடியாது. இடம் உங்கள் பேரில் இருக்குது, விளை நிலங்கள் உங்கள் பேரில் இருக்கிறது, விளையக்கூடிய பொருள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அதை வந்து அரசாங்கம் எடுத்து யாருக்கும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த விஷயத்துக்கும் இதற்கும் முடிச்சு போடாமல் இது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ், அதாவது காங்கிரஸினுடைய அந்த எதிர்வினை, அதாவது பாரத பிரதமர் அந்த திட்டத்தை வாபஸ் வாங்கினதை பொறுக்க முடியாமல் மக்களுக்கு 42,000 கோடி ரூபாய் செலவில் ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமரை இவர்கள் வந்து பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி இருப்பது என்பது, இதை வந்து எந்த வகையிலையுமே இதுக்கு வந்து ஒரு அவர்கள் வந்து இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்து நாங்கள் வந்து எனக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டுலாம் ஒரு முதல்வர் வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வந்து திட்டமிட்ட செயலாகத்தான் நான் கருதுகிறேன். இதற்கு இது கண்டிப்பாக அவர் பொறுப்பேற்று, அதாவது பொதுவெளியில் இதற்கு பாரத பிரதமரிடம் பஞ்சாப் முதல்வரும் அவருடைய அரசாங்கமும் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமில்லாமல் இவர்கள் கண்டிப்பாக ராஜினாமா செய்யப்பட வேண்டும். இவர்கள் அனைவர் மீதும் கண்டிப்பாக தேச பாதுகாப்பு சட்டத்தில் வந்து இவர்கள் மீது வழக்கப்பட வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு வந்து எதே விவசாயிகள் போடுறதுல பங்கு பெற்றவங்ககிட்ட அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கேளுங்களேன், வேளாண் போராட்டம் முடிந்து விட்டதுங்க. பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார்கள், உண்மையான விவசாயிகளுக்காக மிகுந்த கனந்த மனத்துடன் நான் போராட்டம் இந்த 3 சட்டங்களை வாபஸ் பெறுகிறோம்னு அறிவிச்சிட்டாங்க. அவர்கள் அறிவித்ததை பொறுக்க முடியாமல் இந்த காங்கிரஸ்காரர்கள் இவர்கள் செய்த வேலைங்க. இந்த காங்கிரஸ் நான் திரும்ப சொல்றேனேங்க, தன்னுடைய தலைவனையே இழந்து வந்து அவர் தன்னுடைய ஏங்க ஒரு மாநாட்டில் நீங்க எல்லாரும் நிப்பீங்களா இல்லையா? நீங்க உங்க ஒண்ணும் இல்லை, எந்த இறந்தவர்களுக்கான நீதி இல்ல, அது வந்து தனிப்பட்ட முறையில் சட்டங்கள் இருக்கிறது, அதற்கான போராட்டம், அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு லீகலாக அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நான் இல்லை இல்லை நான் அப்போ, அதாவது அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க இந்த காரணத்தை செய்தது வந்து இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, நீங்கள் சொல்ல வர்றது எப்படின்னா விவசாயிகள் போராட்டத்தில் பண்ண, அப்போ நான் தான் அவங்க விவசாயியே இல்லை, அப்போ தீவிரவாத கும்பல் அதிகமாக இருக்கிறது பஞ்சாப்னு ஒத்துக்கோங்க. தீவிரவாத கும்பலை நீங்கள் வளர்க்கிறீர்கள். எப்படி வந்து இந்திரா காந்தி அவர்கள் பிந்திரன்வாலாவை வளர்த்தார்கள், பின்னர் அவர் மீதே ஒரு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் சொல்லி போய் பொற்கோவிலை தகர்த்தார்கள். அந்த பொற்கோவில் தகர்த்தப்பட்டதன் காரணமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள பொற்கோவில் தகர்க்கப்பட்டது, ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடந்தது, பிந்திரன்வாலையை உள்ளே இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது பலவிதமான மதங்கள் இருக்கக்கூடிய நாட்டில், இந்த செக்யூலர் கண்ட்ரியில் அவரவர்கள் மதத்துக்குரிய மரியாதை கொடுக்கப்பட்டுகின்ற வாழ்ந்த காலத்தில் முதன் முதலாக அதை மீறி ஒரு அராஜக செயலை நிறைவேற்றியவர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார். அவர்கள் மூலமாக அவர்கள் தான் அந்த பிந்திரன்வாலையை வளர்த்தார்கள். அவர்கள் தான் அதற்காக ஒரு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் அவரை பிடிக்கிறதுக்காக, ஏன்னா தன்னை மீறி அவர்கள் வளர்ந்து செல்லும் பொழுது தன்னுடைய கட்டுக்குள் அடங்காமல் அந்த தீவிரவாதம் வளரும் பொழுது அதுக்காக ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் ஒன்று பண்ணி பொற்கோவிலுக்குள் பூட்ஸோட உள்ளே போய் எல்லாரும் அடிச்சு எடுத்துட்டு பாதிக்கப்பட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை. எத்தனையோ பேர், ஏன்னா இதுதான் காங்கிரஸ்,
அவர்கள் தன்னுடைய, அதாவது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தொகுதியில் தன்னுடைய நிலைப்பாடு மாறுகின்ற காரணத்தினால்தான் பொது, அதாவது மொத்தத்துக்கும் இந்தியாவுக்கே எமர்ஜென்சி கொண்டு வந்தவர் தான் அவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பஞ்சாப் விஷயத்தில் எந்த விதமான ஒரு, ஏதாவது இதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்தியாவை, அதாவது உலக நாடுகள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்தியாவிற்காக ஒரு, அதாவது ஒரு பெரிய ஒரு தவம் செய்து ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்காததுக்கு இவர்கள் எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு பக்கம் வேளாண் சட்டத்துக்காக அவர்கள் போராடி கொண்டு இருக்கும் பொழுது இந்த 40,000 கோடி ரூபாய் திட்டங்களை வழங்குவதற்கு சென்றால் கூட நீங்கள் குறுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். திட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டுவிட்டது, போராட்டங்கள் பின்னணியில் சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு முழுமையான காரணம் பஞ்சாப் ஆளுகின்ற அந்த முதல்வர் சன்னி அவர்களும் அந்த அரசாங்கமும் அந்த காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதை எதிரொலிக்கும், ஏன்னா இது பஞ்சாப் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாப் மக்கள் மட்டுமல்ல மொத்த மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஏதாவது 2019 மே 17 பிரபாகரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி வந்தது. மறுநாள் வந்து சோனியா காந்தி அவர்கள் சென்னைக்கு பறந்து வருகிறார்கள். மே மாதம் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருந்தது. அப்போ அவர்களுடைய கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக அமைந்திருந்தது. இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2009 39 சீட்டில் 27 சீட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம், 12 சீட்டு அதிமுகவும் ஜெயிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மே 17 அவர் இறந்ததாக அறிவித்த அந்த ஈவினிங் பேப்பரில் வரும்போது மறுநாள் காலையில் வந்து திருமதி சோனியா காந்தி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பு நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக பாடுபடுகிறோம், ஈழத்தமிழர்களாக பாடுபடுகிறோம் என்று கூறக்கூடிய கருணாநிதி அவர்கள் இதற்கு ஒரு வந்து ஒரு ஒரு அஞ்சலி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த கண்டோலன்ஸ் தெரிவிப்பார் இல்லை எதிர்பார்த்த நேரத்தில், இல்லை இவர்கள் இலங்கை செல்வார்கள் என்று எதிர்பார்த்து மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்திருந்த நேரத்தில் அவர்கள் இருவரும், சோனியா காந்தியாக இருக்கட்டும் திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இருவரும் அமர்ந்து தங்களுடைய கூட்டணியில் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை என்று பேசிவிட்டு சென்றார்கள். இதுதான் உண்மையில் நடந்தது. அப்போ இப்படிப்பட்ட காங்கிரஸ் வந்து நாட்டு மக்களுக்கோ அவர்களுக்கு தங்களை தவிர வேறு எதுவும், தங்களையும் தங்கள் குடும்பத்தை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்கள் தான் காங்கிரஸும் திமுகவும். இவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து கொண்டு ஆட்சியை பிடிப்பதில் வல்லவர்கள். அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ வந்து ஒரு பாரத பிரதமருக்குரிய பாதுகாப்பை இவர்கள் மீறி இருக்கிறார்களோ, தங்களுடைய சொந்த மக்களை காவு கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு, இப்படிப்பட்டவர் காங்கிரஸ் திமுக போன்ற கூட்டணிக்கு மக்கள் வந்து விழிப்புணர்ந்து இனிமேல் வாக்கு அளிக்காமல் இருக்க வேண்டும். இதனுடைய எதிரொலி கண்டிப்பாக பஞ்சாப் எலெக்ஷனில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு.